ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் நம் அரங்கத்துக்கு வருகை தந்துள்ள வெல்ஃபேர் கட்சியின் மாநில தலைவர் அப்துல் ரகுமான் அவர்களை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் முதல்ல ஜெம் டிவி நேயர்களுக்கெல்லாம் வெல்ஃபேர் கட்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்குள்ளே பதட்டம் நிலவுகிறது என்பதால் தான் இன்றைக்கு வட இந்தியாவை விட தென்னிந்தியாவிலே அதிகமான கவனத்தை மோடி செலுத்துகிறார் தொடர்ந்து நீங்கள் கவனிக்கலாம் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு என்று சொல்லித்தான் அவருடைய சுற்றுப்பயணம் அதிகமாக இருக்கிறதுலேயே வட இந்தியாவிலே இல்லை என்று சொன்னால் வட இந்தியாவிலே போன்ற சென்ற முறை கிடைத்த வெற்றி கிடைக்காது என்பதற்குண்டான அறிகுறி அவர்களுக்கு இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு இல்லாத பதற்றம் பாஜக தலைமையில் அந்த பதற்றம் நிலவி கொண்டிருக்கிறது அந்த பதற்றம் நிலவி கொண்டிருக்கிறது அதனால் வந்து பிஜேபி வந்து நானூறு தொகுதிக்கு மேலே வருவோங்க கூடிய அவர்கள் கனவுக்கு நம்ம வாழ்த்துக்கள் ஆனால் யதார்த்தம் அப்படி கிடையாது கர்நாடகாவிலே அவர்களுக்கு போதிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை தெலுங்கானா ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலே கடந்த முறை நாலு தொகுதி என்பது ஜெயிச்சிருக்காங்க அது இந்த தடவை கிடைக்காது என்று தான் நேற்று நமக்கு கிடைத்த தகவல் ஆக சவுத் இந்தியாவை பொறுத்தளவு முழுமையான ஒரு தோல்வியை பாஜக எதிர்கொள்ளும் கேரளாவில் ரெண்டு தொகுதி நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க திருச்சூர் திருவனந்தபுரம் ஆனால் கள நிலவரம் அந்த அடிப்படையில் கிடையாது தமிழ்நாட்டிலே அதிமுக கூட்டணி அல்லாத பாஜக என்பது வெறும் வெத்துச்சுட்டுதா என்பதுதான் கோவையிலே நரேந்திர மோடிக்கு கிடைத்த பிசு பிசுத்து போன வரவேற்பு நம்ம பார்க்கலாம் எந்த கோவை என்பது பாஜகவுக்கு பெரிய வரவேற்புள்ள பகுதி என்று சொல்லுவார்கள் ஆனால் நரேந்திர மோடியை ரோடு ஷோ என்பது பிசு பிசுத்து போய்விட்டது கூட்டமே இல்லை இப்போ அதிமுக இல்லாத பாஜக என்பது தமிழ்நாட்டில் வெத்து வெட்டு அதிமுக இல்லைன்னு சொன்னால் நாலு சட்டமன்ற தொகுதி கூட அவங்க வந்து ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அவ்வளோதான் அவங்களுடைய இடம் அதனால் சவுத் இந்தியாவை பொறுத்தளவில் பாஜகவிற்கு பெரிய வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் முஸ்லீம்கள் மைனாரிட்டிகள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய யூபி கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீத முஸ்லீம்கள் சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி முஸ்லீம்கள் யூபியில் பீகாரிலே பதினெட்டு சதவீதம் பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் போல் வெஸ்ட் பெங்காலிலே முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்று சதவீதம் முஸ்லீம்கள் அசாம்லே முப்பத்தி மூன்று சதவீதம் முஸ்லீம்கள் இப்படி முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மாநிலங்களை குறிவைத்து ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் என்பது குடிமை சமூகங்களால் பாஜக நடவடிக்கை மேற்கொண்ட பிறகு மீண்டும் பாஜக ஆட்சி வந்தது இல்லையா மத்தியில் கண்டிப்பா அதனால வந்து இப்போ குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும் முப்பத்தி மூணு சதவீத இட இடஒதுக்கீடு கொண்டு வந்தது போன்ற பல திட்டங்கள் வந்து பாஜகவுக்கு சாதகமாக தான் அமைந்துள்ளது ஆனா இந்தியா கூட்டணியில வந்து அதை காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து மோடி அவர்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒரு வலிமையான தலைவர் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து காங்கிரஸ் தொண்டர்களும் முன்வைக்கிறாங்க மற்ற தொண்டர்களும் முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்தியா கூட்டணியை அமைத்த பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் வந்து அந்த கூட்டணி வெளியேறி பாஜகவில் இணைந்தது மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து காங்கிரஸும் அந்த மேற்குங்க முதலமைச்சரும் முதலமைச்சரோ உன்னா தேர்தல் சந்திக்காமல் தனித்து தேர்தல் சந்திப்பது கேரளாவில் வந்து இடதுசாரியும் காங்கிரஸ் தனித்து தேர்தல் சந்திப்பது அதே போல் வந்து பஞ்சாபில் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மி தனித்து தேர்தல் சந்திப்பது வந்து இதெல்லாம் ஒட்டுமொத்த பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு வந்து பல வழிகள் வந்து பின்னடை விதமாக ஏற்படுத்தியிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்குண்டான எந்த வாய்ப்பும் இல்லை காங்கிரஸ் தான் வலிமையாக இருந்தது ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அன்றைக்கு சூழல் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாகத்தான் பல்வேறு திட்டங்கள் ஈவன் நிதின் கட்கரியினுடைய பேட்டியில் கூட சொல்லுவார் ரெண்டாயிரத்தி பதினாலு அங்கே ஆட்சிக்கு வருவோன்னு வந்து கற்பனை செய்து கூட பார்க்கலாம் அதனால தான் இப்போ லட்ச ரூபா தருவோம் என்று சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய மீடியா இங்கே உள்ள ஊடகங்களும் மோடியினுடைய வாலாட்டும் நாய்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது பெரும்பான்மையான முதன்மையான ஊடகங்கள் எல்லாமே இப்போ பிஜேபியினுடைய ஐடி அந்த தொழில்நுட்ப பிரிவில் இருந்து என்ன செய்தி உருவாக்கப்பட்டு தருகிறதோ அதைத்தான் அவர்கள் வெளியே வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார் அதனால இந்தியா கூட்டணி என்ன பாதிப்பு அவர் வெளியே போயிட்டாரு போனதுக்கு பிறகு இந்தியா கூட்டணி என்ன பாதிப்பு இருந்தது எந்த பாதிப்பும் கிடையாது இந்தியா கூட்டணி அடிப்படையில் அங்க ஏதோ ஒரு சலனம் ஏற்பட்டு ஒரு ஒருத்தர் போயிட்டாரு அவர் கூடவே நாங்க எல்லாரும் சேர்ந்து போறோன்னு சொல்லி யாருமே போகல ஒரு நபர் கூட ஒரு கட்சி கூட இந்தியா கூட்டணியிலருந்து வெளியே போகல நிதிஷ்குமார் போயிட்டார் பெரிய தலைவர் உருவாக்குனவரே வெளியே போயிட்டார் நாங்களும் போகிறோம் என்று சொல்லி எந்த கட்சியுமே போகலை நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கட்சி போயிருக்கா இந்தியா கூட்டணி நிதிஷ்குமார் போயிட்டார் அதெல்லாம் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்க மாட்டோம் நாங்களும் வெளியே போகிறோன்னு யாராவது போயிருக்காங்களா பல்வேறு அரசு தலைவரெல்லாம் போயிருக்காங்க தலைவர் போல இரண்டாம் இடத்துல வெளியே போயிருக்காங்க அந்த கட்சியிலேருந்து போகிறதில்ல அந்த கூட்டணியிலிருந்து ஏதாவது வெளியே போயிருக்காங்களா ஒரு கட்சி கூட வெளியே வந்து போகலை வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி காங்கிரஸ்க்குள்ளே வந்து உடன்படிக்கை வந்து ஆகலை யார் இருந்தாலும் அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் சரி மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றாலும் சரி அது இந்தியா தான் அவர் இருப்பாங்க கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருக்கிறது கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு இன்றைக்கி அதுக்கு இல்லை ரொம்ப காலமாக வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தான் அங்கே வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் அங்கே வந்து ஒருங்கிணைஞ்சு நிற்குவது என்பது யதார்த்தம் இல்லை ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் பொறுத்தளவு இருந்தாலும் காங்கிரஸ் வெற்றிவிட்டாலும் கம்யூனிஸ்ட் வெற்றிவிட்டாலும் அவர்கள் இந்தியா கூட்டணிக்குள்ள்தான் தான் இல்லையா இந்தியா கூட்டணிக்கு வெளியே போக மாட்டாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி காங்கிரஸும் அப்படி தான் இப்போ பஞ்சாப்லையாக இருக்கட்டும் அல்லது கேரளாவிலேயா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் மட்டும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பஞ்சாப்லேயும் வந்து கேரளாவிலையும் சரி பிஜேபி வெற்றி பெறக்குனாலும் எந்த வாய்ப்புமே கிடையாது எந்த வாய்ப்புமே கிடையாது பஞ்சாபை பொறுத்தவரை அகாலித்தளவை பிஜேபி கூட்டணியில் இல்லை அவங்க தனியாக தான் நிற்கிறாங்க பிஜேபி அங்கே பெரிய கிரவுண்டே வந்து பஞ்சாப்பில் வந்து கிடையாது அதனால பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஜெயிச்சாலும் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் இன்னைக்கு வரக்கூடிய தகவல்கள் என்பது காங்கிரஸுக்கு தான் பெரும்பான்மை ஆதரவு பஞ்சாப்ல இருக்கிற புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது யார் ஜெயித்தாலும் அவர்கள் இந்தியா கூட்டணியில தான் இருப்பார்கள் சில ஒரு ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்ல சில கான்ட்ரவர்சிஸ் வந்து இருக்கலாம் என்பது சட்டமன்ற தேர்தலில் நடந்திருந்தா பரவாயில்ல நாடாளுமன்ற தேர்தலில் தான் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது உள்ளது நாடாளுமன்ற தேர்தலிலேயே வந்து காங்கிரசும் அந்த இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள உள்ள முதலமைச்சரும் தனித்து போட்டியிடுவது இல்லை பிள்ளைக்கு நிச்சயமாக பாதிப்பு தான் பின்னாடி தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் காங்கிரஸ் உடைய பி எம் வேட்பாளரை ஆதரிப்பதும் அது வந்து பெரிய ஆரோக்கியமாக இல்லைங்களா ஜி இல்லை நாம் வந்து இருந்து எதிர்கட்சிகளோடு சொல்லிட்டு இருப்பது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்பதில் அதில் மாற்று உங்கள் கருத்தில் நான் மாற்றுப்போம் முரண்படலை தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி தான் சிறந்தது என்பதில் நமக்கும் கருத்து கிடையாது ஆனால் சில அரசியல் சூழல்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுனுடைய சில நிலைமைகள் சில நெகட்டிவ்வை வந்து கொடுத்திருக்கிறது என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் நெகட்டிவை தாண்டி அதிகமான பாசிட்டிவை நாங்கள் பார்க்குறோம் எதிர்மறையாக பார்த்துட்டே பயணப்படுறதில் எந்த இதுவும் வந்து கிடையாது நேர்மறையான பல்வேறு விஷயங்கள் சாதகமான பல்வேறு விஷயங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது வந்திருக்கிற எலக்ட்ரல் பாண்ட் அடக்கம் அதனுடைய ஒரு பாசிட்டிவ் அம்சமாகத்தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் அதாவது ஊழலுக்கு எதிரானவர்கள் என்ற அந்த முகமூடி கிழித்தறியப்பட்டிருக்கிறது பிஜேபி முகமூடி கிழித்தறியப்பட்டிருக்கிறது இதன் இது ஒரு பாசிட்டிவான அம்சங்கள் தான் ஆக இதை வைத்து கொண்டு மக்களை நாங்கள் வந்து கண்டிப்பாக சந்திப்போம் பிஜேபி தோற்கடிப்ப தெளிவும் உறுதியும் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது எங்களுக்கும் இருக்கிறது அதில் வந்து எந்த வந்து சந்தேகம் வந்து யாரும் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே எந்த ஐயப்பாடும் இல்லை உறுதியாக இருக்கிறார்கள் வெளியே இருப்பவர்களுக்கு அதை வந்து ஒரு அதை தோற்றுவிடும் அல்லது வீழ்ந்து விடுவார்கள் இவர்கள் ஒற்றுமை என்பது விடும் என்று ஒரு இது இருக்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேசு சத்தீஸ்கர் தேர்தலிலிருந்து காங்கிரஸும் பாடம் படித்திருக்கிறது என்று தான் நாங்கள் நம்பிக்கிறோம் அதனால் தான் இன்றைக்கி ராஜஸ்தானில் அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து தயாராக இருக்காங்க சசிகாந்த் செந்தில் தான் அதையெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறார் அதனால் திட்டமிட்ட பணிகள் கிரவுண்ட் லெவலில் நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபியை வெறுமனே வந்து வெற்று பிரச்சாரங்கள் மூலமாக மட்டுமே தோற்கடித்து விட முடியும் என்று ஒரு நம்பிக்கை இல்லை அவர்கள் எப்படி தோற்கடிக்க வேண்டுமோ எந்த மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங் செய்ய வேண்டுமோ எந்த மாதிரியான சமூகங்களை ஒருங்கிணைத்து வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டுமோ அதற்குண்டான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது வெறுமனே வந்து தேர்தலில் வந்து மோடி பிரச்சாரம் பண்ணுற மாதிரி மோடி பிரச்சாரம் பண்ணலாம் வைக்கிறதில்ல அதுக்கு பின்னாடி பெரிய சோசியல் என்ஜினியரிங் அதை நாங்கள் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் அமித்ஷா அந்த சோசியல் இன்ஜினியரிங்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக செய்தனால்தான் வெற்றி பெற்றார் அந்த சோசியல் இன்ஜினியரிங்கை இப்பொழுது எதிர்கட்சிகளும் குடிமை சகங்களும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் பிஜேபியை வீழ்த்துவோம் என்பதை மாற்று கருத்தில் அகில இந்திய லெவலில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு சிறந்த ஆளுமையாக திகழாரு தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிறந்த ஆளுமையாக தான் திகழாரு அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய லெவலில் ராகுல் காந்தியோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கவோ ஒரு சிறந்த ஆளுமையாக இல்லை தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து சிறு பிறந்தகை தான் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் வந்து அண்ணாமலைக்கு நிகரான ஒரு தலைவராக நம்மளால் பார்க்க முடியாது அண்ணாமலை என்பது அவருடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு அவருடைய பேட்டி அவர் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க லெவலில் இருக்கின்றது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அடுத்ததான ஒரு பல வாய்ந்த கூட்டணியாக பாஜக தலைமையிலான கூட்டணி தான் இருக்கின்றது அது உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் கூட்டணி வலுவாக இருக்கின்றது அதை மாற்றுக்கிறது கிடையாது இது வந்து முற்றிலும் போது போலியான பிம்ப கட்டமைப்பு தான் வந்து நான் சொல்லுவேன் ஒரு இருபதாயிரம் புத்தகங்களை படித்த மெடிக்கல் சீட்டு வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மெடிக்கல் சீட்டு சொன்ன ஒரு அறிவாளியை வந்து நீங்க வந்து எனக்கு வந்து நான் நான் தான் சொல்றேன் இருபதாயிரம் புத்தகங்கள் படித்த தான் நானும் சொல்கிறேன் மெடிக்கல் சீட்டில் வந்து ஒரு லட்சம் மெடிக்கல் சீட்டு இருந்து சொன்ன யதார்த்தத்தை தான் நானும் வந்து சொல்றேன் இப்போ அண்ணாமலை வந்து டெய்லி வந்து அறிக்கை கொடுக்குறாரு பேசுறாரு அந்த அறிக்கையில எந்த அளவுக்கு வந்து இல்ல சொல்லு சொல்றேன் இந்த அளவுக்கு அறிக்கையில வந்து கோமாளித்தனங்கள் இருந்தது என்பதை சமூக ஊடகங்கள் தோலுறுத்தி காட்டியிருக்கு அண்ணாமலை சொன்ன பொய்யான அறிக்கைகளுடைய பட்டியல் வந்து மோடிக்கிணையான பொய் பட்டியல் வந்து ஏராளமாக வந்து இருக்கிறது அவர் நல்ல ஆளுமையாகவே இருந்துட்டு போட்டோம் அதற்காக வேண்டிய எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுமை இல்லை என்று சொல்வதற்கில்லை செல்வப் பிறந்தை இப்போ தான் தலைவராக இருக்குது ஆனால் அண்ணாமலை விட நீண்ட அரசியல் வாழ்வும் அனுபவமும் கொண்டு வருவதாக சிலுவப் உடனே இன்னைக்கு நாளைக்கு அவர் வந்து நிரூபிங்கன்னு சொன்னால் நிரூபிக்க முடியாது அது காலம் அவரை வந்து நிரூபிக்கும் இருபத்தி ஆறுல இப்போ இங்கே வந்து செல்வப் பிறந்தகை வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கிடையாது செல்வப் பிறந்தகை வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தான் இங்கே வந்து ஸ்டாலின் தான் வந்து முக்கியமான தலைவர் எடப்பாடி தான் முக்கியமான தலைவர் செல்வப் பிறந்தகை முதன்மையான முதன்மை வரிசையில் இருக்கக்கூடிய தலைவராக இங்கே இல்லை தேர்தல் பிரச்சார காலத்தில் அப்போ எடப்பாடியா ஸ்டாலினா அண்ணாமலையா என்று கேட்டால் அண்ணாமலை வந்து மூன்றாவது இடத்துக்கு தான் போக முடியாது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இணையான ஒரு ஆளுமை அண்ணாமலை வந்து கிடையாது அது எங்களுடைய பார்வை எங்களுடைய வியூ அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து சரியாக இல்லையா என்பதை சமூக ஊடங்கள் தோண்டித்து காட்டி கொண்டு தான் இருக்கிறது ராகுல் காந்தியை பொறுத்தளவு ஒரு சிறந்த ஆளுமை அவருடைய அறிவார்ந்த அறிக்கைகள் அறிவார்ந்த அந்த அறிக்கைகளுக்கு எந்த அறிக்கைகளுக்குமே மோடி பதில் சொன்னது கிடையாது மோடி ஒரு தைரியமான ஆளுமையாக இருந்தால் இந்த பத்து வருடத்தில் ஒரு நாளாவது பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்க வேண்டும் அவர் சந்தித்த ஒரு பத்திரிகை நிகழ்வுடன் நீங்கள் சுட்டி காட்டு தைரியமான அறிவார்ந்த ஒரு ஆளுமை மோடி என்று நீங்கள் சொன்னால் மன்மோகன் சிங்க மன்மோகன் சிங்கினுடைய ஒவ்வொரு பயணத்திலும் அவர் பத்திரிகைகளை சேர்ந்து பத்திரிகைகளுக்கு பேட்டு குடிப்பார் அந்த தைரியம் அந்த ஆண்மை மோடிக்கு இல்லை என்று நான் குற்றம் சாட்டேன் ஆண்மையற்ற ஒரு தலைவர் என்பதுதான் மேடைகளில் பேசுவார் டிவியில் பேசுவார் மன் கி பாத்தில் பேசுவார் ஆனால் எதிர்கட்சிகளுடைய வலுவையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார் நக்கல் கி கிண்டல் தான் வந்து பண்ணுவார் ஆதாரபூர்வமான பதில்கள் இருக்காது ஒரு முறை கூட பத்திரிகையாளரை சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு நபரை தான் இந்தியா போட்டுகிறேன் சொன்னால் அது ஊடகத்தினுடைய ஃபோக்கஸ்ட் அது அவருடைய உழைப்பையெல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல உழைச்சி கொண்டு தான் இருக்காரு கட்சிக்கு உழைச்சுட்டு இருக்காரு ஆனால் இதுவரை பத்திரிகையாளர் சந்திக்க சந்தித்தால் தான் அவருடைய ஆளுமை என்பது வெளியே தெரியும் பத்திரிக்கையிலே கேள்விகளுக்கு பதில் சொன்னால் தான் அவருடைய ஆளுமை என்பது தெரியும் இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு நிகழ்ச்சி நடத்து நூற்றுக்கணக்கான பத்திரிகைகளுக்கு முன்னில வந்து அவர் தைரியமா பேசுறாரு அந்த தைரியத்தோடு மோடியை வெளியே வர சொல்லுங்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு மக்களை பார்த்து உற்சாகம் இன்னைக்கு அறிவுபூர்வமான பல்வேறு விஷயங்களே அவர் வந்து மக்கள் எடுத்து ஜோடோ யாத்திரையில வந்து பெரிய வந்து ஒரு எழுச்சி வந்து இருந்தது ஆனால் ராஜஸ்தானிலே வந்து ஒரு கூட்டணி சரியாக அமையாத தான் ராஜஸ்தானிலே வந்து காங்கிரஸ் தோற்ற வழிய ஒன்றரை பர்சன்டேஜ் வித்தியாசம் நீங்கள் பெருசாலாம் கிடையாது ஐந்து மாநில தேர்தல்களில் பிஜேபி வாங்கிய வாக்குகளை விட ஒட்டுமொத்தமாக ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா சட்டீஸ்கர் உள்ளிட்ட அந்த ஐந்து மாநில தேர்தல்களை ஒட்டுமொத்த வாக்குகள் கூட்டி பார்க்கின்ற பொழுது பிஜேபி வாங்கிய வாக்குகளை விட காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள் தான் அதிகம் அப்போ ராகுல் காந்திக்கு வந்து வேறு மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க தான் அர்த்தம் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு முதல் வருகின்றவர் முதலே ஜெயிக்கிறாங்க அந்த இந்தியாவுடைய தேர்தல் அந்த முறைமை இருக்கிறது இது தவறான ஒரு ஒரு முறைமை அதனால் வந்து சின்ன பர்சன்டேஜ் வந்தாலும் சிலருக்கு சீட்டு ஜாஸ்தியாகிறதுக்கு சிலருக்கு சீட்டு வந்து இருக்குது தமிழ்நாட்டில் கூட அப்படித்தான் மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் மூன்று வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக கூட ஆட்சிக்கே வந்திருக்கிறது ஆனால் இந்த சே சிஸ்டத்தில் சில குறைபாடுகள் இருக்கிறது அந்த குறைபாடுகள் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கிறது ஆனால் ராகுல் காந்தி போன்ற ஒரு அறிவார்ந்த ஆளுமையா மோடி என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது ஒரு கோமாளித்தனமான கவர்ச்சிகரமான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அதாவது ஊடகங்கள் பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு பிம்பம் தானே மோடி ஒழிய மோடியினுடைய குஜராத்திலே தமிழ்நாடு அளவிற்கு மோடியினுடைய குஜராத் டெவலப் ஆகல இன்றைக்கு புள்ளி உர கணக்கில் இன்றைக்கு வரக்கூடிய முறை குஜராத்தில் மூன்று முறை முதலமைச்சர் ஆனது என்பது பிளவுவாத அரசியலினுடைய வெளிப்பாடு இப்போ மோடி வந்து முதன்முறையாக வந்து ஆட்சிக்கு எப்போது வந்தார் கேசுபாய் பட்டேல் வந்து நிலநடுக்கம் ஆட்சியில் இருக்கு நிலநடுக்கம் இருக்கிறது அடுத்து பிஜேபி வராது என்கூடிய ஒரு முடிவு அங்கே எட்டப்படுகிறது பிஜேபி வராதுங்கிற நிலைமை இருக்கிறது அப்பொழுது தான் மோடி வந்து ஆட்சிக்கு வருவார் வந்தோர்னு என்ன செஞ்சார் கோத்ரா கலவரத்தை திட்டமிட்டு நடத்தினான் கோத்ரா கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது முஸ்லீம்கள் வந்து அங்கே வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் வேட்டையாடப்பட்டார்கள் பிளவு அரசியலை அங்கே வந்து மிக அழகாக கையாண்டார்கள் அந்த பிளவு அரசியலின் ஊடாகத்தான் இன்றைக்கும் அவர்கள் ஆட்சியில் வந்திருக்கிறார் இன்றைக்கு வந்து நாங்கள் தங்களுடைய சாதனைகளை வந்து அவர்கள் போக பிரிதிப்படுத்துவதே கிடையாது ராமர் கோவிலை பிரிதிபடுத்துகிறார்கள் இப்பொழுது சிஏஏவை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பிளவுவாத அரசியலை தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஏ எப்பொழுது வந்து ஆரியர்கள் ஆரியர் அல்லாதவர்கள்ன்ற ஒரு பிளவுவாத அரசியலை ஹிட்லர் கொண்டு வந்தாரோ அதே போன்று தான் இங்கே இந்துக்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த பிளவுவாத அரசியலை வைத்து கொண்டுதான் இங்கே அவர்கள் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு அரசியல் வந்து தேசபக்தி என்பது நாங்கள் நாட்டுக்காக தான் செய்கிறோம் பெரியார் சொன்னபடி அயோக்கியருடைய இறுதி புகலிடம் தேசபக்தி தான் சொன்னார் தேசபக்தி என்கூடிய அந்த போலி நாடகத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதிலே சிலர் பலியாகிவிட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம் அதனுடைய யதார்த்த பின்னணியை தெரியாதவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்தியாவுடைய வளர்ச்சி கான்செப்டை வைத்துக்கொண்டு இவர்கள் எந்த தேர்தலையுமே சந்தித்தது இவருடைய பிரச்சாரம் முழுக்க முழுக்க மதவாதம் இனவாதம் பிளவுவாதம் தான் இருக்கும் இப்பொழுது ராமேஸ் கர்நாடகாவில் ராமேஸ்வரம் கஃபேயிலே வந்து குண்டு வெடித்திருக்கிறது அங்கே சோபா அந்த சோபா கூடிய அந்த மினிஸ்டர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து வந்து தமிழர்கள் தான் இதை செய்தார் இது அவ்வளோ பெரிய பிளவுவாத அரசியல் தமிழர்களுக்கும் கன்னர்களுக்கும் இடையே மோதலை உருவாக்கி அதிலே அரசியல் குளிர்காய்வது என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கிறது இப்பொழுது மன்னிப்பு கேட்டிருக்கிறார் எல்லோரும் கண்டனம் தெரிவித்த பிறகு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ஆனால் இந்த பிளவுவாத அரசியலை தான் இவர்கள் மையமாக வைத்து செயல்படுகிறார் ஆரோக்கியமான அரசியலை செய்வதில்லை அந்த ஆரோக்கியமான அரசியல் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது கேரளாவிலே இருக்கிறது இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே அந்த அரசியலுடைய ஒரு பெரிய இது இருக்கிறது இந்த நம் மாநிலங்களுடைய வளர்ச்சியை வைத்து பார்த்தால் நீண்ட காலமாக பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய பிரதேசம் பின்னால் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் பின்னால் இருக்கிறது குஜராத் வந்து அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய பக்கத்தில் கூட வந்து நிற்கவில்லை இத்தனை வர்றவங்க இந்த பிஜேபியே நாங்கள் அந்த வளர்ச்சி கொண்டு வரவில்லை இத்தனை மெடிக்கல் காலேஜ் இத்தனை மெடிக்கல் காலேஜ் குஜராத்தில் இருக்கிறது ஏன் உருவாக்கவில்லை தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் யார் கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வரி இருந்து தான் இங்க கூடிய மெடிக்கல் காலேஜில் உருவாக்கப்பட்டிருக்கிறவங்க மத்திய அரசுடைய எந்த பங்களிப்பும் அந்த மெடிக்கல் காலேஜில் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது அதே அனுமதியை குஜராத்திலும் மத்திய அந்த மாநில அரசுகளும் வாங்கி அங்கே மெடிக்கல் காலேஜில் உருவாக்கலாமே மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரலாமே ஏன் கொண்டு வரல இங்கே கொண்டு வருவேன் என்று சொன்னால் எய்ம்ஸை கூட சிங்கிள் செங்கலோடு நிறுத்தி இப்போது பத்து செங்கல் வச்சிருக்காங்க ஒரு செங்கலுக்கு பதிலாக பத்து செங்கல் வச்சிருக்காங்க மத்திய அரசனுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் வளர்ச்சியில் என்ன இருந்து கொண்டிருக்கிறது என்ன வளர்ச்சியை பார்த்து விட்டார்கள் இன்றைக்கு பட்டினி பட்டினி பட்டியலில் இந்தியா அதிகமாக இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலு வருகின்ற பொழுது அதனுடைய உயர்ந்திருக்கிறது நூற்றி இருபத்தி ஐந்தாவது இடத்திற்கு போயிருக்கிறது பல நாடுகளுக்கு பின்னாலே வந்து இந்தியா போயிருக்கிறது கருத்து சுதந்திர விஷயத்தில் இந்தியா வந்து பின்னணியில் தான் இருக்கிறது சர்வதேச அளவில் வரக்கூடிய எல்லா அறிக்கைகளும் இந்தியா வந்து பின்னாலே இருக்கிறது என்று தான் சொல்கிறவர்களையே இந்தியா பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைந்து விட்டது என்று கூடிய எந்த அறிக்கையிலும் சர்வதேச ஆய்வு அறிக்கையிலும் இதுவரைக்கும் வெளியாகவே இல்லை இது 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 பின்னால் போனது இரநூறு லட்சம் கோடி கடன் எதற்கு வாங்க வேண்டும் பெட்ரோல் மானியம் எடுத்துட்டீங்க கேஸ் மானியம் எடுத்துட்டீங்க இவைகளெல்லாம் பெரிய வருமானம் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வருமானம் இவ்வளவு வருமானத்தை வைத்துக்கொண்டும் நூற்றி ஐம்பது லட்சம் கோடி கடனை நீங்கள் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் இது வெற்றியா இது தோல்வியாக இந்த தோல்வி முகத்தை நாங்கள் தோல்வறுத்து காட்டும் சமூகத்தின் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம் கடந்த ரெண்டு தேர்தல்களிலே அலட்சியமாக இருந்த எதிர்கட்சிகள் இந்த தடவை ஒற்றுமையாக வந்திருக்கிறார்கள் ஒரு விழிப்புணர்வோடு வந்திருக்கிறார்கள் வாக்குகள் ஒருங்கிணைக்கப்படுகிறது சோசியல் இன்ஜினியர் இங்கேயும் செய்யப்படுகிறது ஆகவே பிஜேபி வந்து தோற்கடிக்கப்படும் என்பதில் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது குடியுரிமை திட்ட சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது அடுத்து காமன் சிவில் கோடு நடைமுறை கொண்டு வர கொண்டு வர வாய்ப்பு இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த அந்த திட்டமும் நடைமுறை நடைமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதை பற்றி உங்க கருத்து என்ன சார் நான் தான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்தானே அது கொண்டு வருவாங்க அதிகாரத்திற்கு வந்தால் பெரும்பான்மையின் அடிப்படையில் அவர்கள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சோக்கால்டு ஹிந்து ராஷ்டிராவை அவர்கள் நிறுவுவதற்கான முயற்சியிலே ஈடுபடுவார்கள் ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ களத்திற்குள்ளே இருந்து இப்போ விவசாயிகள் எப்படி போராடி கொண்டிருக்கிறார்களோ சாஹின்பாக் போராட்டங்கள் எப்படி உருவானதோ ஒரு மக்கள் எழுச்சிக்கு முன்னால் மக்கள் சக்திக்கு முன்னால் இந்த உலகத்திலே எவனும் பெரியவன் கிடையாது ஒரு காலகட்டம் முறை அவர்கள் அதிகாரத்தில் இருக்கலாம் ஆட்சியில் இருக்கலாம் ஆனால் மக்கள் எழுச்சி உருவாகிவிட்டால் அதற்கு முன்னால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அது நிற்பது முடியாது என்பதுதான் உலக எதார்த்தம் எத்தனையோ சர்வாதிகாரிகள் ஹிட்லர் இருந்தும் முசோலினியும் உள்ளிட்ட எத்தனையோ சர்வாதிகாரிகள் எவ்வளோ நாடுகளே வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ஈரானில் ஷா வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் எழுச்சிக்கு முன்னால் எந்த சர்வாதிகாரியும் நிற்க முடியாது அவர்கள் போலி பிம்பம் கட்டுடைக்கப்படும் அதிலே மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர்கள் வந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அவர்கள் வரப்போவதில்லை என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை அதற்குண்டான அடிமட்ட வேலைகள் கீழ்மட்ட வேலைகள் மிக திரு திறமை சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கு இந்தியாவில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதி உள்ளது இதில் இந்தியா கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று எதிர்பார்க்க ஆட்சிக்கு தேவையான தொகுதிகளை கண்டிப்பாக இந்தியா கூட்டணி பெறும் ஆட்சி அமைப்பிற்கு என்ன தொகுதி தேவையோ அத்தனை தொகுதியிலையும் இந்தியா கூட்டணி பெறும் கண்டிப்பாக பெரும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா பாஜக நானூறுக்கு மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறும் சொல்லுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க நம்ம வந்து மார்க்ல வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலும் பிஜேபி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்னீங்க வந்து வலுவான கூட்டணி என்று சொன்னீங்க கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து பாஜக இல்லை வாக்கு சதவீதம் உள்ளது வாக்கு சதவீதம் அவர்களுக்கு அதிகரிக்கலாம் அதில் மாற்றுக்கிறது கூட நான் சொல்லலை மா வாக்கு சதவீதம் பழைய இப்போ வந்து அஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வாங்கியிருக்காங்க அந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லாமல் பாரதிய ஜனதா வந்து அதிமுகவை விட வலுவான ஒரு கட்சியாக என்று சொன்னால் கிடையாது அதிமுக இல்லாத பாஜக என்பது பீஸ் தான் பீஸ் தான் ஒற்றை தொகுதியில் வெற்றி பெறுவது கூட வாய்ப்பு வந்து குறைவு அவர்கள் இப்பொழுது ஒரு நாலஞ்சு தொகுதியிலே குறிவைத்து வேலை செய்கிறார்கள் கோவை திருப்பூர் வேலூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இதெல்லாம் குறிவைத்து அவங்க வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த எந்த தொகுதியிலையுமே பிஜேபி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி சில தொகுதி வேட்பாளர்களை பொறுத்து திமுக தோல்விறதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்குமே ஒழிய பிஜேபிக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை ஒரு நியூ ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஐந்து தொகுதிகள் வெற்றி பெறும் என்றால் போட்டிருக்காங்க அது எப்படிங்கிறது நமக்கு புரியல ஐம்பத்தி மூன்று எண்பது சதவீத வாக்குகளை பெற திமுக வந்து சில தொகுதி பெறும் பதிமூன்று சதவீத வாக்குகளை பெறக்கூடிய பிஜேபி வந்து ஐந்து தொகுதிகளை பெறும் இருக்கக்கூடிய கணக்குகளை வந்து வெளியிட்டு இருக்கிறார்கள் எந்த அடிப்படையிலேருந்து எந்த யதார்த்தம் என்று தெரியவில்லை அதனால வந்து மும்முனை போட்டி இருக்கு அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வலுவாக தான் இருக்கின்றது அடுத்ததான் பாஜக தலைமையாள தலைவர் அண்ணாமலை தலைமையான கூட்டணி வலுவாக இருக்கு அஹ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி வலுவாக தான் இருக்கு மும்முனை போட்டி நிலவுகிறது இந்த முதல் இருப்பது வந்து திமுக இதன நீ சொல்றது பாத்தீங்கன்னா அதிமுக மூன்று இடத்துல இருப்பது வந்து அண்ணாமலை சொல்றீங்க ஆனா தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் யாரு தெரிய வரும் இந்த நிலையில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமன் தனித்தையே வந்து காலம் அவர் அசல்ல வந்து சொல்லக்கூடாது ஆனாலும் வந்து தேர்தல் அரசியலில் ஒரு காமெடி பீஸாக அவர் வந்து மாறிட்டார் அவருடைய பல்வேறு வாதங்கள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சமூகத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் அவரை குறித்து பெருசாக வந்து இங்கே வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இல்லை அவர் வந்து களத்திலே இல்லை களத்திலே இல்லைன்னா நாங்கள் தேர் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எதுவும் இல்லை என்று அவரே வெளிப்படையாக வந்து சொல்லிட்டார் மத்திய தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால் அவரை குறித்து இங்கே பேசுவதற்குண்டான தேவை வந்து அதிகமாக இல்லை அதற்கு மூன்று கூட்டணிகள் என்டிஏ திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி மூன்றாவதாக என்டிஏ தலைமையிலான கூட்டணி இதில் வந்து இரண்டு கூட்டணிகளுக்கு இடையில்தான் முதன்மையான மோதல் அதிமுகவும் திமுகவும் தான் இங்கே வந்து முதன்மையான மோதல் அதிமுக கைப்பற்றும் திமுக கைப்பற்று தமிழ்நாட்டில் அது நம்ம ரொம்ப இது சொல்ல முடியாது ஆனால் குறைந்தது ஒரு பத்து தொகுதிகளிலாவது

தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாதிரியான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்திய கூட்டணிக்கு ஆதரவாகவும் இண்டைக்கு எதிராகவும் செயல்பட இருக்கீங்க சார் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் பிஜேபி தவிர பக்கம் எல்லோரையும் சங்கிகளாக கருதுவதில்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் சங்கி சங் பரிவார் சித்தாந்த எதிரிகள் அது அல்லாத யாருமே சித்தாந்த எதிரிகள் கிடையாது அரசியல் கொடுக்கல் வாங்கல் அல்லது சந்தர்ப்ப சூழலை பொறுத்து சில கூட்டணிகள் ஈவன் பிஜேபி கூட கூட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறது பிஜேபி கூட கூட்டணி வைத்தனாலேயே அவர்கள் சங்கிகள் என்று முத்திரை குத்துவதற்கு நாம் தயாராகலை அவர்கள் சங்கிகள் இல்லை சித்தாந்த ரீதியில் சங்கிகள் இல்லை அதனால் எல்லோரையும் பிஜேபிக்கு எதிரான சக்தி தான் நாங்கள் பார்க்கிறோம் எல்லோரையும் நம்முடைய நட்பு வட்டாரத்தில் கொண்டு கூடிய ஒரு திட்டம் நம்மளிடத்தில் இருக்கிறது ஆனால் வெல்ஃபேர் கட்சியை பொறுத்தளவில் இந்த தேர்தலில் முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய தோல்விகளை தோல் காட்டுவதும் பிஜேபியை ஒற்றை இடத்திலே கூட வெற்றி பெறாமல் செய்வதற்குண்டான சகலவிதமான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நாம் முன்னெடுப்போம் அது சில நேரங்களில் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கலாம் சில நேரங்களில் திமுகவுக்கும் ஆதரவாக இருக்கலாம் இங்கே திமுக அதிமுக என்ற ஒரு கட்டமைப்பு நிலவ வேண்டுமே ஒழிய இங்கே பிஜேபி எங்கக்கூடிய தீய சக்தி ஒருபோதும் தமிழ்நாட்டிலே கால் பதிக்கக்கூடாது அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை தமிழ்நாட்டு மக்களே உணர்ந்திருக்கிறார்கள் அதனால வந்து அதில் வெளிப்பாடு நீங்கள் கோயம்புத்தூரில் பார்க்கலாம் கோயம்புத்தூர் கூட்டம் எந்த அளவுக்கு பிசு பிசுத்து போனது என்பதை நீங்கள் கோயம்புத்தூர்ல வந்து வட இந்தியர்கள் அதிகம் தொழிலாளர்கள் அதே மாதிரி கோவை சவுத்தினுடைய எம்எல்ஏ வந்து வானதி சீனிவாசன் அதிமுக கூட நின்று ஜெயிச்சாங்க அது இருந்தும் கூட ஒரு கட்டமைப்பு அழுவாக இருந்தும் கூட கோயம்புத்தூரில் மோடிக்கு கிடைத்த வரவேற்பு என்பது ரொம்ப கேவலமாக போயிடுச்சு அதாவது கூட்டு உட்கார வச்சு கேவலப்படுத்துவது என்று ஒரு இது சொல்லுவோம் அந்த மாதிரி கோவைக்கு கூட்டி வந்து மோடியை கேவலப்படுத்தி விட்டு அண்ணாமலை வந்து அனுப்பிவிட்டார் அதனால் அந்த கோவை ரோடு ஷோவே வந்து மோடிக்கு இங்கே ஆதரவு இல்லை என்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அவர்களே அவருடைய பலத்தினுடைய பலவீனத்தை பொது சமூகத்திற்கு எடுத்து விட்டார்கள் அதனால் இங்கே பிஜேபி வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது இங்கே அதிமுகவாக திமுகவா அந்த அரசியல் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் பிஜேபியினுடைய உண்மையான முகத்தை தோல்றுத்தி காட்டி தமிழ்நாட்டுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சமூக நீதிக்கு எதிரான ஒரு சித்தாந்த ரீதியான அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பதை சமூக நாம் வந்து தோல் காட்டுவோம் தோற்கடிப்போம் உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நேகிலே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்